வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ப்ளே மியூசிக் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இதுதான் அந்த ஆப்பு. இந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா 4.1 ஸ்டார் கொடுத்துருக்காங்க ப்ளே ஸ்டோரில். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கு நான் கொடுக்குறேன், அதை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ சைன்அப் வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ டிஸ்பிளே ஓவர் த ஆப்ஸ் கேட்கும், அந்த ஆப் செலக்ட் பண்ணி அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ அலோ கொடுத்த வரைக்கும் சைன்இப் கொடுங்க. ஸோ கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு கன்னியை கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து காயின்ஸாக ஆட் ஆகும். நீங்கள் மியூசிக்கு ப்ளேயாக காயின்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ இதில் கன்னியை கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சாங் கொடுக்குறாங்க, அதை கிளிக் பண்ணவொன்னே உங்களுக்கு 2 காயின்ஸ் ஆட் ஆகிரும். ஸோ பூஸ்ட் இன்க்ரீஸ் மியூசிக் ஏர்னிங் ரேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேம்ஸ் பார்க்கும்போது வீடியோஸ் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெல்கம் டு மை ஏர்ன் ஆப், லாக் ஸ்க்ரீன் வந்துச்சு, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே கண்டினியூ கொடுத்தவருக்கு கிளைம் லாக் ஸ்க்ரீன் போனஸ்னு இருக்குல்ல, அந்த நேரம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகிரும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 0.06 அவங்களோட காயின்ஸ் வந்து ஆட் ஆகும் ஒரு ஒரு மியூசிக் ப்ளே ஆகும்போது. ஸோ நீங்கள் இருக்கிற நிறைய சாங்ஸ் இருக்குல்ல, அதில் போய்ட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டாக்கு. நீங்கள் ஆப்பை வந்து பேக் வந்துட்டீங்களோட பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மூலிமா ஏன்னா காயின்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் நிறையா சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ப்ளே கொடுத்துட்டு பேக் வந்துக்குவாங்க. ஸோ அந்த சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். ஸோ காயின்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் ரிடீம் ஆப்ஷன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதுக்கு 1750 பாயிண்ட்ஸ் வந்தோன்னா நம்ம 0.01 US$ வந்து வித்ட்ரா பண்ண முடியும். பேபாலில் தான் இது எல்லாமே பண்ண முடியும். உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேபால் அக்கௌண்ட் இல்லைன்னா நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ க்ரியேட் பண்ணி போடலாம். ஸோ இப்போ ஒரு 30 மினிட்ஸ் நான் ப்ளே பண்ணி முடித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 இது வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டில் பாருங்கள் ப்ளே ஆகிட்டே இருக்குது. ஸோ ப்ளே ஆக உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் ஒரு 1 ஹவர் ப்ளே பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, டோட்டலாக 1 ஹவர் இருக்கும். ஸோ பாருங்கள் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டே இருக்குது. நான் சவுண்ட் வைக்கல, நான் சவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்கள் சாங் கேட்காது. ஸோ இப்போ ரிடீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ காயின்ஸ் பேக்ரவுண்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்ரி மினிட்டுக்கு எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ சில ஆப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணினாலும் இப்போ போனஸ் பாயிண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சாங்ஸ் நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம். ஒரு ஒரு சாங்ஸு செலக்ட் பண்ணி கூட ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டிங்கன்னா அது பேக்ரவுண்டில் எல்லா மியூசிக்கும் ப்ளே ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த காயின்ஸ்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மினிட்டுக்கும் எப்படி ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டே இருக்கும். பாருங்கள் எவ்ரி மினிட் காயின்ட் ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த கோல் அச்சீவ் பண்ண வரைக்கும் மினிமம் வித்ட்ரா வந்த வரைக்கும் நீங்கள் பேபாலுக்கு வித்ட்ரா கொடுத்து கிஃப்ட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம மினிமம் பாயிண்ட்ஸ் ரீச் ஆன வரைக்கும் நம்ம வித்ட்ரா ப்ரூஃப் போடலாம்.